அனைவருக்கும் வணக்கம். வேதியியலுக்கான நோபல் பிரைஸ் 2024 வழங்கப்பட்டுள்ளது. இந்த நோபல் பிரைஸ் எதற்காக கொடுக்கப்படுகிறது? இந்த நோபல் பிரைஸினால் ஏன் வழங்கப்பட்டது? நோபல் பிரைஸ் யாரால் வழங்கப்பட்டது? எதற்காகலாம் இதில் வழங்கப்படுகிறார் என்பதை நாம் இன்று பார்ப்போம். ஆல்ஃபிரட் நோபல் 1833 ஆண்டு அக்டோபர் 21 ஸ்வீடன் நாட்டில் பிறந்தவர். இவர் செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் குடும்பம் ஒரு பொறியாளர் குடும்பமாகும். இவர் வேதியியல் படித்தவர் என்பதால் அவர் வாழ்நாளில் 355 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துள்ளார். இதில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுவது டைனமைட் ஆகும். பல்வேறு புகையற்ற வெடிப்பொருட்களாக கார்டைட்டுக்கு முன்னோடியாகும். இவர் இறந்த பிறகு இவரின் சொத்துக்களை இயற்பியல், வேதியியல், மருத்துவம் அல்லது உடலியங்கியல் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 1901 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் வேதியியலுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. வேதியியலுக்கான நோபல் பரிசு 2024 ஆண்டு டேவிட் பேக்கர் என்ற அறிவியலாளர், யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் அமெரிக்கா, இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் அமெரிக்காவை சார்ந்தவர் என்பதால் இவர் கணக்கீட்டு புரதங்கள் வடிவமைப்பிற்காக, அதாவது காம்படிஷனல் புரோட்டீன் டிசைன் என்றது இவர் ஆராய்ச்சிக்காக வேதியியலுக்கான நோபல் பிரைஸு வழங்கப்படுகிறது. அதேபோல் டேமிஸ் ஹெஸ்பிஸ் அண்ட் ஜான் எம் ஜம்பர் ஆகியோருக்கு இந்த பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதில் மெனிஸ் ஹெஸாபிஸ் மற்றும் ஜான் ஜாஸ் வி ஜம்பர் ஆகிய இருவரும் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுவதற்கு காரணம், கூகுள் டீப்மைட் லண்டன் என்னும் நிறுவனத்தில் புரதங்களின் வடிவமைப்பு கண்டறிந்து கணினியில் கொடுத்தமைக்காக வழங்கப்பட்டுள்ளது. அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் புதிய கண்டுபிடிப்புகளின் மிகவும் சிக்கலான புரதங்களை இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக துல்லியமாக புரதங்களை வடிவமைப்பினை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த கண்டுபிடிப்பு 50 ஆண்டு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையான செயற்கை நுண்ணறிவு உயிர்களின் மிக முக்கியமான புரதங்களின் வேதியியல், அதன் எதிர்வினைகள் எனவும் அனைத்தையும் கண்டறிய ஒரு உன்னத கணினி மென்பொருள் கருவியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் நமது உடலின் ஹார்மோன்களின் செய்தியையும் அதன் திசுக்களின் கட்டமைப்புகளையும் மிகவும் தெளிவாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் கண்டுபிடிப்பினால் இனிவரு போகும் பிரச்சனைகளின் தீர்வாக அமையும் என்பது நம்பப்படுகிறது. புரதங்களை செங்கல் வைத்து அடுக்கி வீடு கட்டுவது போல அமினோ அமிலங்களை கொண்டு பல அடுக்குகளாக கட்டமைக்கப்படுகிறது. இது மற்றொரு 50 ஆண்டு வருட கனவை நிறைவேற்றியுள்ளது என வேதியியலுக்கான நோபல் பரிசு தலைவர் ஹைனா லிங்ஸ் கூறியுள்ளார். இந்த ஆராய்ச்சியானது 2003 ஆண்டு டேவிட் பேக்கர் பொதுவாக 20 வகையான அமினோ அமிலங்களை கொண்டு பல்வேறு விதமான புரதங்களை உடலானது தயாரித்து கொள்ளும். இந்த வகையில் உடலில் நடப்பதை போன்று புரதங்களைப் போல் இல்லாத புதிய புரதங்களை வடிவமைப்பதில் வெற்றி பெற்றார். அதிலிருந்து இவரது ஆராய்ச்சி குழு மருத்துவம், மருந்துகள், தடுப்பூசிகள், நானோ பொருட்கள் மற்றும் சிறிய வகையான உணர்வுகள் அறியக்கூடிய புரதங்களை கற்பனையாக ஒன்றன் ஒன்றாக உருவாக்கினார்கள். இனி அடுத்த கண்டுபிடிப்பான புரதங்களின் அமைப்பினை பற்றி கண்டுபிடிப்பாகும். புரதங்களை மற்றும் அமினோ அமிலங்களின் இணைப்புகளை முப்பரிமாண அமைப்பிற்காக கொண்டு வருவது சவாலான செயலாக இருந்த நிலையில் இந்த செயல்முறையை கண்டுபிடிக்க அதுவே புரதத்தின் செயல்பாட்டின் தீர்மாக இருந்தது. 1970களிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் அமினோ அமில கட்டமைப்புகளையும் அதன் வரிசைகளில் கணிக்க முயன்றார்கள். ஆனால் அது கடினமானவை இருந்தது. இருந்த போதிலும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இதில் அதிர்ச்சியூட்டும் முன்னேற்றம் ஏற்பட்டது. 2020 ஆண்டு டெமிஸ் ஹசாபிஸ் மற்றும் ஜான் எம் ஜம்பர் இருவரும் ஆல்ஃபா போல் டூ என்னும் செயற்கை நுண்ணறிவினை ஏஐ மாதிரியை வழங்கினார். இதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் 200 மில்லியன் புரதங்களை கட்டமைப்பினை அவர்கள் கணிக்க முடிந்தது. இந்த கண்டுபிடிப்புக்கு பிறகு ஆல்ஃபா போல் டூ மாதிரியை 190 நாடுகளில் 2 மில்லியன் மக்களால் பயன்படுத்தப்பட்டது. இதனால் எண்ணற்ற நுண்ணுயிர்கள் மைக்ரோ ஆர்கனிசம் எதிர்வை நன்கு புரிந்து கொள்ளவும் பிளாஸ்டிக் சிதையக்கூடிய என்சைம்கள் படங்களை உருவாக்க முடியும். பிளாஸ்டிக் சிதையக்கூடிய என்சைம் படங்கள் உருவாக்க முடியும். எந்த ஒரு உயிரும் புரதங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போதைய கண்டுபிடிப்புகளால் நுண்ணறிவு நுண்புரத கட்டமைப்பு கணிக்க முடியும். இது மட்டுமின்றி புதிதாக புரதங்கள் வடிவமைக்க முடியும் என்பது மிக பெரிய கண்டுபிடிப்பாகும். புரதங்களின் வடிவமைப்பு எதுவாயினும் செயற்கை நுண்ணறிவு பல்வேறு துறைகளில் சிறந்த சாதனைகள் உருவாக்க வரும் வேளையில் மருத்
மருந்துக்களை கண்டறியும் மனித குலத்திற்கு நன்மையை தரும் பட்சத்தில் இது போன்ற கண்டுபிடிப்புகள் போற்றக்கூடியது ஒன்றாகும். நன்றி.